அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் பைக் ரைடிங் டிப்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பைக் ஓட்டும்போது வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருப்போம். ஆனால் வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து செக் பண்ணியிருந்தால் வந்து அந்த பிரச்சனைகளே வந்து தவிர்த்துருக்கலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் வண்டியோட டயர் வந்து திடீர்னு வந்து வெடிச்சிருக்கும், இல்லை வந்து வண்டியோட பெட்ரோல் வந்து சீக்கிரமே காலையே அவங்க நடுவழியிலேயே நிற்கிற மாதிரி வந்து சூழ்நிலையெல்லாம் வந்து அமைஞ்சிருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து செக் பண்ணியிருந்தா இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் வந்து தவிர்த்துருக்கலாம். அதுக்கான டிப்ஸ் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது வண்டி ஸ்டார்ட் பண்ணலேருந்து வண்டி வந்து கடைசியாக ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் என்னென்னலாம் வந்து செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி. முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற போது உங்கள் வண்டியில் கிக் ஸ்டார்டர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிக் ஸ்டார்டர் வந்து பயன்படுத்துறது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிக் ஸ்டார்ட் பயன்படுத்தாமல் செல்ஃப் ஸ்டார்டர் பயன்படுத்துனீங்க காலையில் டைம் அப்படின்றப்போ இன்ஜின் வந்து ஒரு கோல்டு கண்டிஷனில் தான் இருக்கும். அப்படி இருக்கப்போ வந்து நீங்கள் செல்ஃப் ஸ்டார்டர் பயன்படுத்துனீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகாது. அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம தொடர்ந்து வந்து செல்ஃப் ஸ்டார்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதிகமான பவர் வந்து நம்ம செல்ஃப் ஸ்டார்டரோட மோட்டருக்கு வந்து போயிட்டுருக்கோம். அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து சீக்கிரமே வந்து டேமேஜ் ஆகிறது வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதே நீங்கள் வந்து கிக் ஸ்டார்டர் பண்ணீங்க அப்படின்னா பைக்கோட பேட்டரி வந்து டேமேஜ் ஆகிறது வந்து ஈஸியாக வந்து தவிர்த்துடலாம். சிலர் கேட்கலாம், என் பைக்கில் வந்து கிக் ஸ்டார்டர் இல்லை அப்படின்ட்டு. சில நிறுவனங்கள் வந்து அவங்க பைக்கை தயாரிக்கும் போது வந்து கிக் ஸ்டார்டர் கொடுக்காம தயாரிக்கிறாங்க. அந்த மாதிரி பைக்ஸ்லாம் வந்து கவலைப்பட தேவையில்ல, பேட்டரி வந்து ஹை பவர் பேட்டரி தான் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி பைக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃப் ஸ்டார்டரே பயன்படுத்தினாலும் பேட்டரிக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட். உங்கள் வண்டி வந்து BS3 இன்ஜின் பைக்காக இருந்தது அப்படின்னா ஹெட்லைட்டுக்கு வந்து ஒரு ஸ்விட்ச் இருக்கும். அப்படி நீங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி வந்து ஹெட்லைட் ஸ்விட்ச் வந்து ஆனில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்க வந்து நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா, அப்படி ஹெட்லைட் ஸ்விட்ச் வந்து ஆனில் இருந்தது அப்படின்னா நீங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பேட்டரியிலேருந்து பவர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து ஹெட்லைட்டுக்கு போகும். அப்படி அதிகமாக போகும்போது என்னாகும் அப்படின்னா வண்டியோட ஹெட்லைட் பல்ப் வந்து பீஸ் ஆகிறது வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்படி நீங்கள் ஹெட்லைட் சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் வண்டியோட ஹெட்லைட்டோட பல்ப் வந்து பீஸ் போகிறத வந்து நம்ம ஈஸியாக வந்து தவிர்த்துடலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோக். நிறைய பேர் வந்து காலைல வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது சோக் போட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோக் வந்து ஆஃப் பண்ணவே மாட்டாங்க, அதாவது சோக் எடுக்கவே மாட்டாங்க, அப்படியே வந்து வண்டி ஓட்டுவாங்க. அப்படி ஓட்டுற மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க்லேருந்து அதிகமான ஃபியூல் வந்து இன்ஜின்குள்ளே போகும். இந்த சோக்கோட மெயின் ரீசனே எதுக்கு போடுறாங்க அப்படின்னா நம்ம சோக் போகிறது மூலிமா வந்து ஃபியூல் வந்து கொஞ்சம் அதிகமாக இன்ஜின்குள்ளே போகும், அது மூலிமா வந்து இன்ஜின் சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் வந்து சோக் போடுறாங்க. அப்படி நீங்கள் சோக்லேயே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபியூல் வந்து இன்ஜின்குள்ளே போகும். இதனாலேயே வந்து நம்ம வண்டியோட மைலேஜ் வந்து பாதிக்கிறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது. அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் செக். இந்த ஃபியூல் செக் பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து இந்த கார்பரேட்டர் பைக்காக இருந்தால் ரிசர்வ் வச்சு ஓட்ட மாட்டாங்க, மெயிலே தான் வச்சு ஓட்டுவாங்க. அப்படி இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து நம்மளுக்கு பெட்ரோல் காலியாகிறதே வந்து தெரியாது. அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம நடுவில் போயிட்டு இருக்கோம் அப்படின்ற பெட்ரோல் காலியாச்சு அப்படின்னா நம்ம அடுத்த பெட்ரோல் பங்க் வரையும் தள்ளிட்டு போகிற மாதிரி வந்து நிலை ஏற்படலாம். இதே வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் பைக்காக இருந்தால் வந்து பெட்ரோல் காலியாகி நம்ம நடுவில் நிற்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபியூல் இன்ஜெக்ஷனோட ஃபியூல் பம்ப் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபியூல் டேங்கில் வந்து பெட்ரோல் இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர். நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து வண்டியோட முன்பக்கமும் பின்பக்கமும் வந்து இண்டிகேட்டர் வந்து ஒர்க் ஆகுதா கரெக்டாக அப்படின்றதையும் செக் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். இண்டிகேட்டர் பல்ப் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து டேமேஜ் ஆகாது. இருந்தாலும் வந்து நீங்கள் ஒன்று செக் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் சொல்லலாம். அப்படி டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கும்போது வந்து இண்டிகேட்டர் போட்ட நினச்சி நீங்கள் வண்டியை திருப்புவீங்க, ஆனால் வந்து இண்டிகேட்டர் பல்ப் எரியாது. இதனால் வந்து யாராவது வந்து உங்கள் வண்டி மேலே மோதி ஆக்சிடென்ட் ஆகிறது வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி இண்டிகேட்டர் செக் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயரோட ஏர் ப்ரெஷர். இந்த டயர் ஏர் ப்ரெஷர் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிற பிஸிலெலாம் செக் பண்ண மாட்டாங்க. அப்படி டயரோட ஏர் ப்ரெஷர் வந்து செக் பண்ணாமல் நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்றப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயரில் வந்து கரெக்டான காற்று இல்லை அப்படின்னா டயர் வந்து பஞ்சர் ஆகிறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது. சில சமயம் வந்து நீங்கள் வேகமாக போயிட்டுருக்கீங்க அப்படின்றப்போ டயரில் வந்து கரெக்டான ஏர் ப்ரெஷர் இல்லை, கரெக்டான காற்று இல்லை அப்படின்றப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயர் வந்து வெடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகி ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து வண்டி எடுக்கிறது முன்னாடி டயர் ப்ரெஷர் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ன். இந்த ஹார்ன் வந்து செக் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஹார்ன் வந்து செக் பண்ணாமல் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்றப்போ திடீர்னு வந்து நீ கரெக்டான டைமில் வந்து ஹார்ன் அடிக்கிறப்போ ஹார்ன் அடிக்கல அப்படின்னா அதனாலேயே வந்து விபத்து ஏற்பட வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இதுக்கப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கலாம். முதல் விஷயம் வந்து நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நகர்த்தினீங்க அப்படின்னாலே வண்டியில் வந்து ஸ்டாண்டு போட்டிருக்காத சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கு அப்படின்னு செக் பண்ணுறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். சில வண்டியில் வந்து இண்டிகேட்டர் இருக்கும், ஸ்டாண்ட் இண்டிகேட்டர். சில வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம், இல்லை இல்லாமலே கொடுக்காமலே இருக்கலாம். இதனால் வந்து நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நகர்த்திட்டீங்க அப்படின்னாலே வந்து உங்கள் வண்டியில் சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கு அப்படின்னு செக் பண்ணுறது வந்து நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங். வண்டியோட பிரேக்கிங் செக் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு குறைஞ்சபட்ச வேகத்தில் போகும்போதே வந்து பிரேக்கிங் பிடிக்கிதான் செக் பண்ணிக்கிங்க.
அப்படி பிரேக் பிடிக்கலாம் வந்து வண்டியோட பிரேக் வந்து டிஸ்க் பிரேக்காக இருந்துச்சு அப்படின்னா டிஸ்க் ஆயில் செக் பண்ணுங்கள். இல்லை ட்ரம் பிரேக்காக இருந்துச்சுன்னா ட்ரம் பிரேக்கில் உள்ள பிரேக் ஷூ கரெக்டாக இருக்கா, இல்லை அந்த பிரேக் கேபிள் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் வந்து செக் பண்ணிக்கிங்க. இப்படி செக் பண்ணுறதுனாலே வந்து நம்ம ஆக்சிடென்ட் ஆகிறத வந்து ஈஸியாக வந்து தவிர்த்துடலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்றப்போ எங்கேயே டிராஃபிக்கில் நிற்கிறீங்க, இல்லை வந்து யாரையே தெரிஞ்சவங்கள்ட்ட பார்த்து பேசிக்கிறீங்க அப்படின்றப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே வந்து வண்டி நிற்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதுனால வந்து நீங்கள் வண்டி ஆஃப் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ என்ன தான் வந்து வண்டியை மூவ் பண்ணாமல் நிப்பாட்டி வச்சிருந்தாலும் உங்கள் இன்ஜினுக்கு போகக்கூடிய பெட்ரோல் வந்து போயிட்டே தான் இருக்கும், குறைஞ்ச அளவுக்கு போயிட்டு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து வீணாகிறது வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதனாலே வந்து நீங்கள் வண்டி 2 நிமிஷத்துக்கு மேலே வந்து நிப்பாட்டி வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஜின் ஆஃப் பண்ணிக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியோட சவுண்டு, வண்டியில் எதுவும் அப்டாமல் சவுண்ட் வருதா அப்படின்னு செக் பண்ணிங்க. இன்ஜின் சைடு வந்து எதுவும் கடமுடான்னு சத்தம் வருதா அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்ணி வந்து நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து வண்டியோட இன்ஜினில் வந்து இல்லாமல் இருக்கலாம், இல்லை அப்படின்னா வண்டியோட பார்ட்ஸ் வந்து எதுவும் டேமேஜ் ஆகிறது வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்லைட். ஒரு 6 மணிக்கு மேலே நீங்கள் வண்டி ஓட்டிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் BS3 இன்ஜினாக இருந்தால் வந்து கண்டிப்பாக ஹெட்லைட் போட்டு விட்டுறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். இதை வந்து யாருமே வேணும்ட்டு செய்ய மாட்டாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு என்ன வெளிச்சமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஹெட்லைட் வந்து ஆன் பண்ண மாட்டாங்க BS3 இன்ஜினாக இருந்தால். அப்படி இருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனாலேயும் வந்து ஆக்சிடென்ட் ஆகிறது அதிகமாக இருக்கும். இதே வந்து BS4 இன்ஜினாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்கும், இதை வந்து ஏஹெச்ஓ கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து BS3 இன்ஜினாக இருந்துச்சுன்னா சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சினாலே வந்து நீங்கள் லைட் போட்டு விட்டு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை பீம் லோ பீம், இந்த லைட்டையும் செக் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி சைடில் கூட வந்து ஹை பீம் லைட்லேயே போவாங்க. அப்படி ஹை பீம் லைட்டில் போகிறது மூலியமாக வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்க்க வரவங்களுக்கு வந்து நம்ம வண்டி வருது தெரியாது, அவங்க ஓட்டிட்டு வரவங்களுக்கு வந்து கண்ணு கோசம், அதனால் வந்து நம்ம மேலேயே வந்து மோதி ஆக்சிடென்ட் பண்ணுறது வந்து அதிகமாக இருக்குது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வீட்டுக்கு போயிட்டு நைட்டு வண்டியை ஸ்டாப் பண்ண போகிறீங்க அப்படின்றப்போ சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க, சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து பார்க் பண்ணுறதுக்கு வந்து இடம் இருக்கும், வீட்டை சுற்றி தான் வந்து சேஃபாக இருக்குது அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளேயே வந்து பார்க் பண்ணுவாங்க, சாவிக்குள்ளே எடுக்க மாட்டாங்க. அப்படி சாவியை திருக்கி ஆஃப் பண்ணாமல் ஆன்லே இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரியிலேருந்து போகிற சப்ளை வந்து கட் ஆகாது, அதாவது வந்து செல்ஃப் மோட்டார் அப்புறம் அந்த ஹெட்லைட்லாம் போயிட்டு இருக்க சப்ளை வந்து போயிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி காலையில் போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பேட்டரியில் வந்து சுத்தமாக வந்து சார்ஜ் இருக்காது, அப்படின்றப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே வந்து கிக் ஸ்டார்ட் இல்லாத பைக்காக இருந்துச்சுன்னா பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்ட். பெரும்பாலும் வந்து எல்லாருமே வந்து சைட் ஸ்டாண்ட் தான் போடுவோம். இதே வந்து ஒரு பகல் டைமில் வந்து நீங்கள் சைட் ஸ்டாண்ட் போட்டு நிப்பாட்டுறீங்க அப்படின்னா பரவாயில்ல, இதே வந்து நைட் நீங்கள் நிப்பாட்ட போகிறீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 8 மணி நேரமாக வந்து வண்டி வந்து நிற்கும். அப்படி நிற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட்லேயே இருந்துச்சுன்னா வந்து வண்டியோட ஸ்டாண்ட் வந்து பெண்ட் ஆகிறது வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இதே வந்து நீங்கள் சென்டர் ஸ்டாண்டில் நிப்பாட்டினீங்க அப்படின்னா சைட் ஸ்டாண்ட் வந்து டேமேஜ் ஆகிறது வந்து ஈஸியாகவே தவிர்த்தலாம். உங்களுக்கு இந்த தகவல் வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி வந்து மேலும் பல தகவல் அதுவும் நம்ம தமிழ் மொழியில் தெரிஞ்சுமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.